வீடியோல வந்து இந்த தீக்குச்சிகள் அதாவது தீப்பெட்டிலாம் வச்சிருக்கேன். தீப்பெட்டில இருந்து நிறைய தீக்குச்சிகள்லாம் இருக்கு. அதை வச்சு ஒரு அழகான ஒரு ஃபிளார் மேக்கிங் எவ்வளவு அழகா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாம். இந்த மாதிரி சார்ட் பேப்பர், அப்புறம் ஒரு அட்டை, கொஞ்சோண்டு தீப்பெட்டிகள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள தீக்குச்சிகளும் இருக்கு, நிறைய தீக்குச்சிகள். இந்த மாதிரி தீக்குச்சிகள் இருக்கணும். தீக்குச்சி, அதுக்கப்புறம் கத்திரிக்கோள், கம்மு, இதெல்லாம் தீக்குச்சிகள்லாம் கொட்டுறதுக்காக இதை வச்சிருக்கேன். தீக்குச்சிலாம் நம்ம இதில் கொட்டிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லா தீப்பெட்டி பாக்ஸையும் கொட்டி அதில் ஏகப்பட்ட தீக்குச்சிகள் இருக்கு. எப்படியும் ஒரு பெட்டிக்குள்ள 100 குச்சிகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைவ்லேயே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. தீப்பெட்டிகள் ஒரு 10 தீப்பெட்டிகள் கிட்ட வாங்கி அது எல்லாத்தையும் பாதி நான் கொட்டி வச்சுட்டேன். இதை வச்சு நம்ம இந்த தீப்பெட்டிகள் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய தீக்குச்சிகள் இருக்கு. இந்த தீக்குச்சிகளை வச்சு எப்படி ஒரு அழகான ஃபிளார் மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல இப்ப பாத்துடலாம். சரியா, இப்ப வந்து இந்த தீக்குச்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு அழகா கருக்கடலாம் இங்க குண்டு குண்டு இருக்கு. நீங்க இவ்வளவு இது தூரம் இருக்குல்ல, இதுல வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா இந்த கார்னரை வந்து நல்லா இப்படி பண்ணி விடுங்க. இப்படி பண்ணும்போது லைட்டா இதாகும். அப்போ வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி பிடிக்கணும். எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இது கொஞ்சம் இது மாதிரி இருக்கு, நல்லா ஒரு பொம்மை மாதிரி வந்திருக்கா. ஸோ என்னது எல்லாத்தையும் இந்த இதில் அப்படி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது, நிறைய பண்ணணும். அப்படி நிறைய பண்ணாதான் அவங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி கிடைக்கும். Okay.
da 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 da